கோவையில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனின் மகன் சென்ற கார் மேம்பால தடுப்பு சுவர் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. அதிர்ஷ்டவசமாக எந்தவித காயங்களுமின்றி உயிர் தப்பினார். கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனின் மகன் 22 வயது ஆதர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு கார் மூலமாக சென்று கொண்டிருந்தார். அப்போது கொண்டலாடம்பட்டி பகுதியில் உள்ள பட்டர்ஃபிளை மேம்பாலத்தின் வழியாக அதிவேகமாக வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்தின் தடுப்பு சுவர் மீது கார் மோதியது. இதில் கார் தலைகீழாக கவிழ்ந்தது. சிறிது தூரத்திற்கு இழுத்துச் சென்றதால் கார் கடும் சேதமடைந்தது. விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அன்னதானப்பட்டி போலீசார் ஆதர்ஸை மீட்டு மாற்று வாகனத்தில் அனுப்பினர். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்த காயமும் இன்றி அவர் உயிர் தப்பினார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் விபத்திற்குள்ளாகிய காரை சாலையில் இருந்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர்.